ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்க்கறது ரொம்ப பாரம்பரியமான விஷயங்க, இது மாகாளி கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கிராமங்களில் மலைப்பகுதியில் இது தானாக விளையிறது, ஒரு மூலிகை ஊறுகாய். அந்த மூலிகையை வச்சு நான் செஞ்சுருக்கேன் மாகாளி கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இதை வந்து நம்ம மாகாளி கிழங்கு தண்ணியை அதை செஞ்சு அதுக்குன்னு ஒரு தண்ணியை ப்ரிப்பேர் பண்ணணும், அதில் ஊற வச்சு வருஷக்கணக்காக நம்ம வச்சு சாப்பிடலாம். அந்த வீடியோவும் என்னோட லிங்க்ல இருக்கு. அந்த இந்த ஊறுகாய் வந்து டிஃபன் வெரைட்டிஸ்க்கு, சாதத்துக்கு, எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம பொரியில, வெறும் பொரியில இந்த ஊறுகாவும் கொஞ்சம் வேர்க்கடலை, பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இப்ப பாருங்க, இது மாதிரி முறுக்குல அப்ளை பண்ணி சாப்பிடலாம். இது மாதிரி தட்டுவடக்குள்ள ஊறுகாய் வச்சு சாப்பிடலாம். அது மாதிரி இது வந்து ஒரு ரொம்ப நல்ல ஹெல்த்தியான டிஷ்ங்கிறதால பல விதங்கள்ல நமக்கு யூஸ் ஆகும். இந்த எப்படி வந்திருக்கு வீடியோன்னு பாக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாரம்பரியமான மாகாளி கிழங்குல இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஊறுகாய் பண்ண போறோம். இது தொக்குன்னு சொல்லலாம், ஊறுகான்னு சொல்லலாம். இதை வந்து நான் காலையில தண்ணியில போட்டு ஊற வைக்கிறேன். காலையில இருந்து ஊறிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரமா ஊறிட்டு இருக்கு, 4-5 மணி நேரமா. இதை இப்படி கழுவிட்டு இதை நம்ம தோல் சீவிடணும். இது மாதிரி நம்ம சீவிட்டோம் அப்படின்னா தோல் வந்துடும். இதை தோல் எடுத்துட்டு தண்ணி ஒரு பாத்திரத்துல வச்சுக்கிட்டு அதுல வந்து கட் பண்ணி போட்டுக்கணும். தண்ணி இல்லாம இருக்கக்கூடாது இது. அதனால நம்ம கட் பண்ணி உடனே கைய தண்ணியில நம்ம போட்டு ஊற வச்சுக்கிட்டு நான் உங்களை கனெக்ட் ஆறேன் பாருங்க. இது மாதிரி நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கணும். மேல் தோலை எடுத்துட்டு கட் பண்ணி அந்த வேரை எடுத்துட்டு நம்ம இது மாதிரி கட் பண்ண தண்ணியில போட்டுக்கணும். நம்ம கையில வச்சுக்கிட்டு இருந்தோம்னா சில சமயம் வந்து அப்படியே கலர் சேஞ்ச் ஆயிடும். இது நல்லா அப்படியே தண்ணியிலேயே இருக்கணும். இது இப்ப பாருங்க, இது வந்து பிகினர்ஸ்க்கு எப்படி வாங்கணும்னு தெரியாது, அதுக்கோசம் நான் அவங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப நம்ம வாங்கும் போது இப்ப எடுத்து இப்படி கீறி பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி இருக்கணும், ஐவரி ஆட்டம் இருக்கணும். அப்பதான் உள்ள வந்து ஐவரி ஆட்டம் இருந்தாதான் அது எலசா இருக்குன்னு அர்த்தம். இப்ப இதை வந்து நம்ம இந்த கார்னர்ஸ் எல்லாம் கொஞ்சம் காஞ்சி இருக்கும், அவங்க எப்ப பறிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது, நம்ம கைக்கு எப்ப வருதுன்னு தெரியாது. அதனால நம்ம இதை எடுத்துட்டு வந்து தண்ணியில ஊற போட்டு இந்த தோலை இது மாதிரி நம்ம நீக்கிக்கணும். இது மாதிரி கிளீன் பண்ணிடணும் பாருங்க. இது மாதிரி நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து கார்னரை கட் பண்ணி எடுத்துடணும். இது போல இப்படி சொல்லட்டினோம் அப்படின்னா அழகா இந்த வேர் வந்து திக்கா இருந்தது அப்படின்னா, அதாவது முத்தலா இருந்தது அப்படின்னா இது தனியா வந்துடும். அப்படி இல்லைன்னா இது மாதிரிதான் கட் ஆகும். இப்ப வந்து இதை நம்ம கையிலேயே வச்சுக்கிட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா செவந்து போயிடும். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இதை பாத்தீங்களா, கொஞ்சம் திக்கா இருக்கு வேர், நல்லா கெட்டியா இருக்கு. இது மாதிரி நம்ம கட் பண்ணி இதுல தண்ணியில போட்டுக்கணும். இது வந்து மாகாளி தண்ணி இதுக்கு அரைச்சி ஒரு தண்ணி ரெடி பண்ணி அந்த வீடியோவும் இருக்கு. நான் லிங்கை வந்து இதுல என்னென்ன இந்த மாகாளி கிழங்கு வச்சு நான் 2-3 வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோஸோட லிங்கை இந்த வீடியோல எண்ட்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் போடுறேன், பார்த்து வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இது வந்து நல்லா ஒரு பாரம்பரியமான விஷயம். குழந்தை பிறந்ததுமே எங்க வீடுகளில் வந்து இதுதான் மெயினாக கொடுப்பாங்க. இந்த மாகாளி கிழங்கு ஊறுகாய் மட்டும்தான் கொடுப்பாங்க, வேற எந்த ஊறுகாவும் பரிமாற மாட்டாங்க. அது மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான வேர் இருது. இது வந்து மூலிகையாகவும் நாட்டு மருந்துகளில் பயன்படுத்துவாங்க. அது மாதிரி இது ரொம்ப விசேஷமான விஷயம். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்ல ஒரு 4-5 தரம் தண்ணி ஊற்றி கழுவி ரெடி பண்ணிக்கலாம். சுத்தமா இருக்கணும், கலர் வந்து நம்ம நார்மல் தண்ணி அளவுக்கு இருக்கணும். இது மாதிரி சின்ன சின்ன நார் எல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் ரிமூவ் பண்ணி நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். இது வந்து எப்படி அப்படின்னா, நம்ம வந்து அரைச்சி விழுதாட்டம் செஞ்சுக்கிட்டும் ஊறுகாய் பண்ணலாம், சன்னமா பிட்ஸ் கட் பண்ணி அப்படியேவும் ஊறுகாய் பண்ணலாம், வதக்கி விட்டு ஊறுகாய் பண்ணலாம். இப்ப நான் வந்து அரைச்சி விட்டு தான் எடுக்க போறேன். இதை வந்து நம்ம அரைச்சி இதை எடுத்துக்கலாம். இப்ப தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இதை கப்ல வந்து பாதி அளவுக்கு எடுத்துக்கோங்க, அதுக்கு மேல வேண்டாம். இது வந்து 2 பங்கை நம்ம அரைச்சிக்கலாம். இப்ப நான் வந்து எடுத்திருக்கிற குவான்டிட்டி வந்து 1/2 கிலோ மாகாளி கிழங்கு, 1/2 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ வாண்டி வச்சு இதுல வந்து ஒரு 1/2 கப்பை விட தண்ணிய எண்ணெய் கம்மியா விடுங்க, கம்மியா இருக்கட்டும், 1/2 கப்பை விட கம்மியா இருந்தா போதும், இந்த அளவுக்கு இருந்தா போதும் எண்ணெய். நான் வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணிருக்கேன்.
இப்ப எண்ணெய் சூடாகட்டும். இப்ப பாருங்க, அரைச்சு வச்ச மிளகு வந்து நமக்கு கருக்கும். அதனாலதான் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அரிஞ்சு போடும் போது தண்ணியிலேயே போட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்பவும் கருக்காது, இந்த அளவுக்கு மட்டும் கலர் வரும். இப்ப நாம இதோட மிளகாத்தூள் மற்ற பொருட்கள் எல்லாம் போடும்போது நல்லா ஊறுகாய் கலர் நல்லா இருக்கும். இதை விட கருக்காம பாத்துக்கணும் நாம, அவ்வளவுதான். இப்ப எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானே கடுகு போட்டு கடுகு பொரியட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சதுமே நம்ம இந்த விழுதை முதல்ல சேர்த்துக்கணும். ஒரு 2 நிமிஷம் இத வதக்கி விடலாம். இப்ப இதுக்கு நம்ம புளி கரைசல் சேர்க்க போறோம். இப்ப வந்து புளி ஓடு அதெல்லாம் எடுத்துட்டு, நாறு ஓடெல்லாம் எடுத்துட்டு வெந்நீர்ல ஊற வச்சுட்டு அதை வந்து நம்ம இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம். அந்த புளியில வந்து அந்த ஓடு நாறு மண்ணெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா இதழ் இதெல்லாம் பிரிச்சு அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வெந்நீர்ல நினைச்சு வச்சு நம்ம இதோட அரைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பாருங்க, நான் புளி கரைசல் எடுத்து வச்சிருக்கேன். எப்பவுமே வந்து நம்ம எடுக்கிற குவான்டிட்டிக்கு 1/4 அளவுக்கு புளி இருக்கணும். அது போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப நான் வந்து இதுல 1/4 அளவுக்கு நான் ஊத்த போறேன். கிட்டத்தட்ட 1 டம்ளர் அளவுக்கு நான் இந்த புளி கரைசல் ஊத்த போறேன். இது நம்ம ஏன் புளி கரைசல் ஊத்துறோம் அப்படின்னா, இது வந்து வேகணும், நல்லா வேகணும். அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் வேகணும். அப்ப வந்து இந்த புளி கரைசல்ல வேகும் போது நல்லா இருக்கும், சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும். நீங்க வந்து யூஸ் பண்ற புளியோட தன்மையை, அதாவது புளிப்பு அதிகமா இருந்ததுன்னா இன்னும் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அதை குவான்டிட்டி நீங்க அளவு பார்த்து சரி பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து 1/4 வெந்தப்புறம் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய தன்மை நமக்கு புரியும். அப்ப வந்து நம்ம வேணும்னா அந்த டைம்ல கூட கொஞ்சம் புளி கரைசல் விட்டுக்கலாம். இப்ப இதுல வந்து மிளகாத்தூள், நீங்க யூஸ் பண்ற மிளகாத்தூள் பொறுத்து நீங்க காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்ப இதுக்கு வந்து 1-2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இது கூட நான் வந்து செஞ்சுட்டு 1/4 டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் கண்டிப்பா. ஏன்னா 1/4 நம்ம பார்த்துடணும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல இப்ப வந்து நான் கல்லுப்பு யூஸ் பண்றேன். இது வந்து வெறும் வாண்டில நான் வறுத்து வச்சிருக்கிற கல்லுப்பு. என்னோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ங்கிற ஒரு ஃபோல்டர்ல இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவா போட்டிருக்கேன். நிறைய இந்த சால்ட்ல எப்படி யூஸ் பண்ணணும், அது எப்படி யூஸ் பண்ணா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை சிம்ல வச்சுட்டு செஞ்சிட்டு இருக்கேன். இப்ப இதுக்கு வந்து அந்த மாதிரி நான் இதை வறுத்து வச்சிருக்கிற உப்பு கல்லுப்பு, இதை வந்து நம்ம தேவையான அளவு இப்ப நான் வந்து 1/3 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இது போதுமானதா இருக்கும். அப்புறம் வெல்லம், இதுக்கு வெல்லம் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இப்ப வந்து இது நம்ம வீட்டு டேஸ்ட்டுக்கு மாத்திக்கலாம். இப்ப நான் வந்து 1/5 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போடுறேன். உங்க வீட்டுக்கு டேஸ்ட்டுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வெல்லம் போட்டுக்கோங்க. இன்னும் கம்மியாவும் போட்டுக்கலாம், அதிகமாகவும் போட்டுக்கலாம், நம்ம சாய்ஸ் தான். இப்ப இது நல்லா கலந்து விடலாம். இப்ப அனல் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. இப்ப இந்த வெல்லமும் கரைஞ்சி நல்லா தெறிக்க ஆரம்பிக்கும். அப்ப வந்து பக்கத்துல பால், நீங்க கூட கொஞ்சம் கைக்கு வந்து கரெக்டா பார்த்து நிதானமா இது பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப பக்கத்துல வந்து நாம இதோட லிட்டை எடுத்து வச்சிருந்தோம், மூடியை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா பக்கத்துல அப்பப்ப மூடி வச்சு நாம கலந்து விடலாம். புளி வந்து ரொம்பவும் கெட்டியாவும் நாம ஊத்தக்கூடாது. ரொம்ப கெட்டியா ஊத்தினோம் அப்படின்னா ஊறுகாய் வந்து டக்குன்னு உங்களுக்கு வெந்தா மாதிரி இருக்கும், ஆனா நாள் தாங்காது. இப்ப நான் இது செய்யற பக்குவம் வந்து 1 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு கரெக்டா இருக்கும், நல்லா இருக்கும், கெடாம நல்லா இருக்கும். இப்ப இது வேகட்டுங்க. இப்ப அடி பிடிக்க விடாம அப்பப்ப நம்ம இந்த லிட்டை இப்படி வச்சுட்டு மேல வச்சுட்டு அப்பப்ப நம்ம இப்படி லேசா கலந்து விட்டு நம்ம செஞ்சுக்கலாம். அனல் வந்து ரொம்ப ஹைல போட வேண்டாம். இப்ப பாருங்க சத்தம் கேட்கும் புடக்குன்னு, உங்களுக்கு கேக்குதுங்களா? இப்ப வந்து இந்த அனல் பாத்துக்கோங்க, எந்த அளவுக்கு நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீடியம் விட ஹையை விட மீடியமா தான் வச்சிருக்கேன், கம்மியா வச்சிருக்கேன். இப்ப வந்து அப்பப்ப நம்ம இத கலந்து விட்டுக்கணும். இப்ப மூடிய மெல்லமா எடுத்து மேல தெரிக்காம இப்ப நாம இத அப்படியே நம்ம கலந்து விடலாம். இப்போ நாம அரைக்கும் போது இது மாதிரி உருண்டைகள் ஏதாவது நின்னு போச்சு அப்படின்னா 1-2 பெருசா இருக்கிறது இது மாதிரி ஆயிடும். அதை வந்து நம்ம எடுத்து மிக்சியில இருந்து எடுத்து போடும்போது கைக்கு தட்டுப்படும் போது நம்ம இதெல்லாம் எடுத்துடணும். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம அடுப்புல போட்டு 15 நிமிஷம் ஆச்சு, எப்படி இருக்குன்னு பாக்கலாம்.
இப்போ பாருங்க, நான் அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருக்கேன். மூடியில் பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து தெரிச்சு வெளியில் விழுந்துச்சு அப்படின்னா நம்ம இடத்த மொத்தம் சுத்தம் பண்ணணும், அதே டைமில் நம்ம கையிலெல்லாம் தெரிக்கும். இப்போ இது மாதிரி இப்போ வந்து நான் அனல் கம்மி பண்ணியிருக்கேன். இது மாதிரி நம்ம திறந்து எல்லாமே அனல் கம்மி பண்ணிவிட்டு இது மாதிரி நம்ம ஊறுகாவை இந்த தட்டுலேருந்து எல்லாம் கிளியர் பண்ணிடணும். மேலே இருக்கிற மூடியிலேருந்து நம்ம எடுத்து ஊறுகாவில் போட்டுட்டோம் அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்கும். போய் இந்த பக்கம் ஓரமெல்லாம் எடுத்துவிட்டு இதை நாம் கலந்து விட்டுட்டு மறுபடியும் அனல் போடலாம். இப்போ பாருங்க, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தரம் நம்ம இது மாதிரி கலந்து விட்டோம் அப்படின்னா தரவாக நல்லா எல்லாம் கலந்து விடும். இப்போ பாருங்க, நான் சொன்னேன் இல்லைங்களா, சின்ன கட்டி ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது இருந்தது அப்படின்னா நம்ம சாப்பிடும்போதும் இடைஞ்சல் அதே டைமில் ஊறுகாய் கெட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இப்போ நம்ம இதை மறுபடியும் மூடி வைக்கலாம். இப்போ கொஞ்சம் அனல் போட்டு விட்டுடலாம். இப்போ பாருங்க, நம்ம வந்து இன்னொரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ தெரிக்கிறதும் கம்மியாயிருக்கு பாருங்க, ஊறுகாய் வந்து முக்காவாசி கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா எதை வேணுமோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வீட்டில் சாதம் இருந்துச்சு அப்படின்னா அந்த சாதத்துலேயும் நம்ம போட்டு பிசைஞ்சு பார்க்கலாம். பிசைஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லா புரிஞ்சிடும். அது மாதிரி செஞ்சு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் மாங்காய் சாதம் கலந்துட்டதால் பிளெயின் ரைஸ் இல்லை, அதனால் நான் இப்படி கரண்டியிலேருந்து கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் சூப்பராக இருக்குது, ஊறுகாய் நல்லா வந்திருக்கு. இப்போ பாருங்கள், எண்ணெயும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சைடில் தெரிய ஆரம்பிக்குது. எனக்கு வந்து உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது, அந்த உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவு உப்பு போடுறேன். இது வந்து நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உப்பு பத்தாது, அது மட்டும் இல்லாமல் உப்பு கரெக்டாக இருந்தால் தான் லைஃப் இருக்கும், நல்லா லைஃப் இருக்கும் அதுக்கு. அதனால் நான் ஒரு அவ்வளோதான் கொஞ்சமாக போட்டுடலாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இது சால்ட் வந்து சின்னதாக இருக்கும் ஸ்பூனு, அதனால் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து தெரிக்கிறதும் கம்மியாயிடுச்சு. இப்போ லேசாக அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும், அதனால் நம்ம கொஞ்சம் கவனித்து பக்கத்தில் இருந்து நம்ம இதை கலந்து விடணும். உங்களுக்கு எண்ணெய் தெரியற மாதிரி வேணும் அப்படின்னா இந்த டைம்லேயும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. இல்லை வேண்டாம், கரெக்டாக இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு தோணிச்சு அப்படின்னா அப்படியே விட்டுடலாம். நான் இதுவே எனக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து இன்னும் நம்ம கொஞ்ச நேரம் இதை அப்படியே புரட்ட போகிறோம் நம்ம அடுப்பில் வச்சு, அதனால இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கிறதில் இருக்கிற எண்ணெயும் நமக்கு நல்லா வெளியில் வந்துடும், அதனால இது போதுமானதாக இருக்கும். இப்போ இன்னொரு 5 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஊறுகாய் முடிஞ்சிடுச்சு பாருங்க, நான் இன்னும் அடுப்பு ஆஃப் பண்ணலை பாருங்க, கரெக்டாக இருக்குது. அதாவது நல்லா இப்போ எடுத்து நம்ம இப்படி கரண்டியில் எடுத்து போட்டோம் அப்படின்னா அப்படியே அந்த ஷேப் அப்படியே நிற்கும், அதுதான் பாருங்க. இப்போ இது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இது இன்னும் கொஞ்சம் சூடு ஆறினா இன்னும் இறுகி கெட்டியாகும் உங்களுக்கு. இப்போ இது கரெக்டான பதத்தில் இருக்க எல்லா டிஃபன்ஸ்க்கு, சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு ஆப்டாக இருக்கும். சப்பாத்தி, பரோட்டா எதுவாக இருந்தாலும் ஓகே, எல்லா டிஃபன்ஸ்க்கும் சூப்பராக இருக்குங்க. வீடு மொத்தம் அந்த மாகாளி கிழங்கோட அரோமா சூப்பர் சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்க. இந்த வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு ஒருத்தர் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. எப்படி அப்படின்னா, இது வந்து எங்கள் அம்மா, மாமியார், பாட்டி எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாகாளி கிழங்கு தண்ணியில் போடுறதுக்கு முன்னாடி அந்த க்ளீன் பண்ணிவிட்டு எடுக்கும்போது அந்த எட்ஜஸ் எல்லாம் இருக்கும், அது வந்து பெரிய பெரிய பிட்ஸ் எல்லாம் அந்த மாகாடி தண்ணியில் போட்டுட்டு அந்த பிட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ஊறுகாய் செய்வாங்க. ஒரு வீவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி மாகாளி கிழங்கு ஊறுகாய் நீங்கள் போட்டிருக்கீங்களா மேடம் அப்படின்னாங்க. ஓ, அது இன்னும் நம்ம போடலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ரெசிபி சும்மா வாயிலேயே சொன்னேன். அவங்க உடனே அதை செஞ்சு எனக்கு ஃபோட்டோ அனுப்பிட்டாங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வீட்டில் வந்து எல்லாருமே ஏன் இத்தனை நாள் இதை செய்யலை அப்படின்னு கேட்குறாங்க. அது மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த வீடியோவை நாமளும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை நான் இப்போ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. இது வந்து ஒரு விதத்தில் எலுமிச்சப்பழம் மாட்டோம், ஒரு ஹெல்த்தியான பிக்கல்னஸ் சொல்லலாம். ஏன்னா இது வந்து நல்ல ஒரு மூலிகை வேர் அப்படிங்கிறதால இது உடம்புக்கு கெடுதல் படாது. நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெய் அந்த உப்பு அதிகமாக இல்லாமல் பார்த்து நிதானமாக நம்ம செலவு பண்ணிக்கிட்டோம், யூஸ் செஞ்சு செலவு பண்ணோம் அப்படின்னா உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.